சந்தை மீண்டும் தொடங்கப்படும். வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட். 16வது சட்டசபையின் முதல் கூட்டத் தொடரில் ஆளுநர் அறிவிப்பு. புதுச்சேரியில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு 30ஆம் தேதி வரை நீட்டிப்பு. நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் 5 நாளைக்குள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள கெடு. தேனி மாவட்டத்தில் நெல்லிக்காய் விற்பனை அதிகரிப்பு. வேலி மாநில வியாபாரிகள் வருவதால் அதிக லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி. நெகிழி பொருட்களுக்கு மாற்றாக உபயோகப்படுத்தப்படும் பாக்கு மட்டைகள். ஊரடங்கால் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான பாக்கு மட்டைகள் தேக்கமடைந்ததால் உற்பத்தியாளர்கள் கவலை. வள்ளூர் அனல் மின் நிலைய கொதிகலனில் ஏற்பட்ட பழுது. 2வது அலகில் 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. ₹5.2 கோடி மதிப்புள்ள கேரள கஞ்சா. இலங்கை கடற்படையால் யாழ்ப்பாணம் கடற்கரையில் பறிமுதல். மத்திய அரசின் புதிய தடுப்பூசி கொள்கை நேற்று முதல் அமலுக்கு வந்த நிலையில் ஒரே நாளில் 69,25,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டு புதிய சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக ஜம்மு காஷ்மீர் மாநில அரசு இந்த வருடமும் அமர்நாத் யாத்திரையை ரத்து செய்துள்ளது. மேற்கு வங்கத்தில் தேர்தலுக்கு பின் நடைபெற்ற வன்முறை தொடர்பாக விசாரிக்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 7 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது. சிறையில் இருக்கும் கேட்டலோனியா பிரிவினைவாத தலைவர்களை மன்னிக்க முடிவு செய்திருப்பதாக ஸ்பெயின் பிரதமர் அறிவித்துள்ளார். ஈரானின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இப்ராஹிம் ரைசி 2015 அணுசக்தி ஒப்பந்தத்தை புதுப்பிக்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவால்னி கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் ரஷ்யா மீது புதிய பொருளாதார தடைகளை விதிக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. July 23rd தொடங்கவுள்ள டோக்கியோ 2020 ஒலிம்பிக் போட்டிகளை காண 50% பார்வையாளர்களை அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கத்தாரில் 2022 நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை காண தடுப்பூசி போட்டவர்களுக்கு மட்டுமே அனுமதி என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் முதல் திருநங்கை என்ற பெருமையை நியூசிலாந்து நாட்டின் பழுதூக்கும் வீரர் லாரல் ஹாபர்ட் பெற்றுள்ளார். இந்தியா நியூசிலாந்து அணிகள் இடையிலான உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப்பின் இறுதிப் போட்டியின் 4வது நாள் ஆட்டம் மழையால் ரத்து செய்யப்பட்டது. பதினாறாவது சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் உரையுடன் நேற்று தொடங்கியது. கவர்னர் தனது உரையை வணக்கம் என தமிழில் தொடங்கினார். மேலும் தமிழ் இனிமையான மொழி என்றும் அனைவரும் எளிமையான வாழ்க்கையை வாழுங்கள் என்றும் கூறினார். தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர் மத்திய அரசு வழங்கும் தடுப்பூசியின் ஒதுக்கீடு போதுமான அளவில் இல்லை எனவும் தமிழகத்திற்கு மத்திய அரசு ஒதுக்கும் தடுப்பூசிகளின் எண்ணிக்கை உயர்த்திட வேண்டும் எனவும் கூறினார். நிதிநிலை குறித்து July மாதத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்க தேவையான சட்டங்களும் திருத்தங்களும் மேற்கொள்ள மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தும் என்றும் தெரிவித்தார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை மீட்டெடுக்க தொழிலதிபர்கள் நிதித்துறை வல்லுநர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என தனது உரையில் குறிப்பிட்ட அவர் ஓபிசி இடஒதுக்கீட்டில் தற்போதைய வருமான வரம்பினை 25 லட்சமாக உயர்த்த மத்திய அரசுக்கு கோரிக்கை வைப்பதாகவும் கூறினார். கூட்டத்தொடரானது வரும் 24ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் கோவிட் தொற்று தீவிரம் குறைந்தவுடன் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை ஜூலையில் வெளியிடப்படும் எனவும் தமிழக அரசுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்க பொருளாதார ஆலோசனைக் குழு அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் எனவும் மாநிலம் முழுவதும் உழவர் சந்தைகளும் கிராமப்புற சந்தைகள் உருவாக்கப்படும் எனவும் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்புகளை உயர்த்த சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் பெருந்தொற்றால் ஏற்பட்டுள்ள கற்றல் இழப்பை சரிசெய்ய மாணவர்களுக்கு புத்தாக்க பயிற்சி அளிக்கப்படும், தமிழ் வழிக்கல்வி அரசு பள்ளிகளில் பயின்றவர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கார சென்னை 2.0 திட்டம் தொடங்கப்படும், சென்னை பெருநகர வெள்ளநீர் மேலாண்மை குழு அமைக்கப்படும், நிலத்தடி நீர் பயன்பாட்டை முறைப்படுத்த புதிய சட்டம் இயற்றப்படும் எனவும் ஆளுநர் தனது உரையில் தெரிவித்தார். மேலும் விண்ணப்பித்த 15 நாட்களில் புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் உரை ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, ஆளுநர் உரையில் முன்னோடி திட்டங்கள் இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது என தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு பற்றிய அறிவிப்பும் இல்லை என தெரிவித்த பழனிசாமி, தேர்தல் நேரத்தில் திமுக அறிவித்த அறிவிப்புகள் எதுவும் ஆளுநர் உரையில் இல்லை என குறிப்பிட்டார். புதுச்சேரியில் கூடுதல் தளர்வுகளுடன் வரும் 30 தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கொரோனா தொற்று குறைந்து வருவதால் கடந்த 7 தேதி முதல் கூடுதல் தளர்வுகளுடன் 30 தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த 5 நாட்களுக்குள் அனைத்து கடைகள், தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மீறினால் நிறுவனங்கள் இயங்க அனுமதி இல்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம், அதனை சுற்றியுள்ள ஜெயமங்கலம், மேல்மங்கலம், குள்ளபுரம், ஈ புதுப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் நெல்லிக்காய் சாகுபடி அதிக அளவில் நடைபெறுகிறது. இங்கு விளைகின்ற நெல்லிக்காய்களை கொள்முதல் செய்வதற்காக தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் மட்டுமின்றி அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்தும் அதிக அளவு வியாபாரிகள் வந்து வாங்கி செல்வது வழக்கம். ஒரு கிலோ நெல்லிக்காய் 40 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் கொரோனா பொது முடக்கத்தால் நல்ல விளைச்சலிருந்தும் வெளியூர் வியாபாரிகள் வாங்க வராத நிலையில் நெல்லிக்காய் விலை குறைந்து 15 ரூபாய்க்கும் கீழ் விற்பனையானது. இதனால் விவசாயிகள் நெல்லிக்காய்களை பறிக்காமல் இருந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது ஊரடங்கில் மேலும் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் நெல்லிக்காய்களை வாங்க வெளி மாவட்ட வியாபாரிகள் வர தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் விளைந்த நெல்லிக்காய்களை பறித்து விற்பனையை தொடங்கியுள்ளனர். தற்பொழுது 1 கிலோ நெல்லிக்காய் 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த கடந்த ஏப்ரல் மாதம் முதல் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தருமபுரி மாவட்டம் முழுவதும் சுமார் 70 முதல் 80 லட்சம் வரை சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான பாக்கு மட்டைகள் உற்பத்தியாளர்களிடமே தேங்கி நிற்கிறது. தொடர்ந்து நடைபெற்று வந்த உற்பத்தி மற்றும் வியாபாரம் பொது முடக்கத்தால் முடங்கி போனதால் வருவாயின்றி உள்ளனர். மேலும் இயந்திர இயக்கத்துக்கான மின் கட்டணம் உள்ளிட்ட செலவினங்களை செய்ய வழியின்றி உள்ளதாக தெரிவிக்கின்றனர். எனவே பொது முடக்க தளர்வுகளில் சுற்றுலா தளம் மற்றும் கோவில்களை திறக்க அனுமதிக்க வேண்டும் என்றும், பாக்கு மட்டை உற்பத்தியாளர்களுக்கு மின் கட்டணத்தை விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் அரசுக்கு பாக்கு மட்டை உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் வல்லூரில் தேசிய அனல் மின் கழகமும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகமும் இணைந்து 3 அலகுகளில் தலா 500 மெகாவாட் என மொத்தம் 1500 மெகாவாட் மின் உற்பத்தி செய்து வருகிறது. இந்த நிலையில் 2வது அலகில் கொதிக்கலனில் பழுது ஏற்பட்டதால் அங்கு உற்பத்தி செய்யப்பட்ட 500 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கொதிக்கலனில் ஏற்பட்ட பழுதை சீரமைக்கும் பணியில் அனல் மின் நிலைய ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். ₹5,20,00,000 மதிப்புள்ள கஞ்சா இலங்கை கடற்படையினரால் யாழ்ப்பாணம் கடற்கரை பிரதேசத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது இந்தியாவில் கேரள மாநிலத்திலிருந்து சட்டவிரோதமாக படகு மூலம்
கடத்தி வரப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. தொண்டமானாறு கடலோர பிரதேசத்தில் நேற்று இரவு சுமார் 174 கிலோ 50 கிராம் பெருமதிப்புடைய இந்த கஞ்சா மற்றும் சில காய்ந்த மஞ்சள் குற்றிகள் படகொன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இந்த பொதிகளுடன் 2 சந்தேக நபர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 7427 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 249,29,000 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 189 பேர் உயிரிழந்ததை அடுத்து தமிழகத்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் மொத்த எண்ணிக்கை 31,386 அதிகரித்துள்ளது. 15,281 பேர் நேற்று ஒரே நாளில் குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தோரின் எண்ணிக்கை 21,23,029 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக கோவையில் 891 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. உலக யோகா தினத்தை முன்னிட்டு சகோதரர்கள் இருவர் 21 நிமிடங்களில் 21 யோகாசனங்களை செய்து அசத்தினர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சேர்ந்தவர்கள் அசாருதீன், சல்மான்கான் ஆகியோர். சகோதரர்களான இருவரும் சிறுவயதிலிருந்தே யோகாசன பயிற்சிகளை மேற்கொண்டதோடு பல சாதனைகளையும் படைத்து வந்தனர். ஒவ்வொரு வருடமும் ஜூன் 21ஆம் தேதி உலக யோகா தினம் கடைபிடிக்கப்படுவதையொட்டி 21 யோகாசனங்களை செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஆணி பலகையில் யோகாசனம் மற்றும் ஹெல்மெட், கண்ணாடி, டம்ளர், நாற்காலி ஆகியவற்றில் புதுமையான முறையில் 21 ஆசனங்கள் செய்து அசத்தினர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஆசனூர் வனசரகத்தில் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி இன்று துவங்கியது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள பவானிசாகர், விளாமுண்டி, டி என் பாளையம், கடம்பூர், கேர்மாளம், ஆசனூர், தலமலை, தாளவாடி என 10 வனசரகங்களில் கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. இதில் 3 நாட்கள் பகுதிவாரி கணக்கெடுப்பும் 3 நாட்கள் நேர்கோட்டு பாதை கணக்கெடுப்பும் நடைபெறும். இந்நிலையில் வன்னாரி வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணி துவங்கியது. இதில் வனவர் மற்றும் வன காப்பாளர்கள், வனக்காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் கொண்ட 5 பேர் குழுவினர் கணக்கெடுப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிநவீன கேமராக்கள், எம்ஸ்டிப், வியூ ஃபைண்டர், ஜிபிஎஸ் கருவி உள்ளிட்டவைகள் பயன்படுத்தி கணக்கெடுப்பு பணி நடைபெறுகிறது. இதில் புலியின் கால்தடம், சிறுத்தை நடமாட்டம் மற்றும் கழுதை புலியின் கால்தடம் ஆகியவை பதிவு செய்யப்பட்டன. அந்தந்த வனசரகங்களில் வனவிலங்குகள் கண்காணிக்கும் பணிகள் குறித்த பயிற்சிகள் அளிக்கப்பட்டு 76 குழுக்களாக பிரிக்கப்பட்டு 380 பேர் கணக்கெடுப்பில் ஈடுபட்டுள்ளனர். நல்ல விளைச்சல் இருந்தும் காய்கறிகளுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என புதுக்கோட்டை விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பெங்களூர், வடவாளம் உள்ளிட்ட கிராமங்களில் அதிகளவில் காய்கறி சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். ஊரடங்கால் விளைந்த காய்கறிகளை விற்க முடியாமல் கடந்த சில நாட்களாக விவசாயிகள் தவித்து வந்த நிலையில் தற்போது ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் விளைவித்த காய்கறிகளை உரிய விலைக்கு விற்க முடியவில்லை என கூறுகின்றனர் விவசாயிகள். 50 ரூபா விற்கணும் கத்திரிக்காய் 10 ரூபா தானே போகுது, புடலங்காய் 10 ரூபா, 7 ரூபா, 5 ரூபா தானே போகுது. அதெல்லாம் விலைவாசி எதுவுமே இப்போ ஒழுங்கா காய்கறி விவசாயியுடையது எதுவுமே விலைவாசி ஒழுங்கா இல்லை. உற்பத்தி அதிகமாக இருக்குது. விவசாயம் வியாபாரம் விவசாயிக்கு நஷ்டமாக தான் இயங்குது. இதாங்கய்யா உண்மை. வியாபாரமெல்லாம் நல்லா தான் இருக்குது, லாபம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து உரம் விலை, மருந்து விலை கடுமையாக இருக்கிறதுனால எங்களுக்கு லாபம் கிடைக்கிறதில்ல. நாங்கள் உற்பத்தி பண்ணுற கத்திரிக்காய் 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் போகுது. மூர்த்த நாளுக்கு மட்டும்தான் 15-20 ரூபா வரைக்கும் போகுது. வெண்டிக்காயெல்லாம் வந்து 3 ரூபாய்க்கெல்லாம் விற்றுருக்குறோம். அந்த மாதிரி சூழலெலாம் உருவாகும் போது வந்து எங்களால் கொண்டுட்டு வரும்போது பெட்ரோல் செலவு கூட எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ரொம்ப சூழல் வந்து மோசமான நிலைமையில் இருக்கிறதுனால அரசு வந்து இதுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒன்று விலை நிர்ணயம் செய்யணும். ஒரு ஆதார விலையை நிர்ணயம் பண்ணா தான் விவசாயிகள் வந்து காலப்போக்கில் தொடர்ந்து விவசாயத்தை கொண்டு போக முடியும்னு அன்போடு தெரிவிச்சுக்கிறோம். உரம், பூச்சிக்கொல்லி மருந்து உள்ளிட்ட இடுபொருட்களின் விலையை குறைக்க கோரும் விவசாயிகள் காய்கறிகளுக்கு உரிய விலை கிடைக்கவும் அரசு வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள கூனவேலம்பட்டி புதூர் பகுதியைச் சேர்ந்த மாதேஷ்கும் கீரிப்பட்டியைச் சேர்ந்த தீபா என்பவருக்கும் கடந்த 5 மாதத்திற்கு முன்பு திருமணம் நடைபெற்றது.
இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு விபத்தில் படுகாயமடைந்த மாதேஷ் சிகிச்சை பலனின்றி மூளை செயலிழந்து சுயநினைவின்றி இருப்பது தெரியவந்தது. அதனால் அவர் உயிர் பிழைப்பது மிகவும் அரிது என்ற நிலையில் அவரது மனைவி மற்றும் பெற்றோர் மாதேஷின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன் வந்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனைகளை தொடர்பு கொண்டு அவரது உடல் உறுப்புகளை கொண்டு செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த நடவடிக்கையின் தொடர்ச்சியாக மூளைச்சாவு அடைந்த மாதேஷின் கண், இதயம், நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல், தோல் உள்ளிட்ட உடல் உறுப்புகளை டாக்டர் குழுவினர் தனித்தனியாக அகற்றி அவற்றை சென்னை உள்பட பல்வேறு தனியார் மருத்துவமனைகளுக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். எங்களுக்கு கல்யாணம் இப்பதான் ஒரு 5 மாசம்தான் ஆகுது. குழந்தைங்களாம் எதுவும் இல்லை. 18ஆம் தேதி கம்பெனிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கிட்ட 9 மணிக்கு காலைல சொல்லிட்டு போனாங்க. மதியம் வந்துருவேன், 12 மணிக்கெல்லாம் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க லாஸ்ட்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. கம்பெனி ஒர்க்காக தான் வெளியே போனாங்க. யாரோ காரில் அடித்தாங்களா இல்லை வண்டியில் அடித்தாங்களான்னு தெரில, அடிச்சிட்டாங்க. அந்த ஸ்பாட்லேயே பிரெயின் இதாகிடுச்சு, ஃபுல்லாக கலங்கிருச்சு, மூளைலாம் இதாகிடுச்சு. இன்னுமே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுமே நல்லா இருந்தது. சரி மற்றவங்களாவது வாழட்டும், என் புருஷன் எல்லா இதுலேயுமே எல்லா உடம்புலையும் போய் வாழட்டும், அந்த உயிர் எல்லா இதுலேயும் வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உடம்புல இருக்கிறத எல்லா பார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் தானமாக கொடுத்துட்டோம். இதயம், கணையம், சிறுநீரகம், கல்லீரல், தோல், எலும்பு எல்லாமே தானமாக கொடுத்துட்டோம். தனது கணவரின் மூளை சாவு அடைந்த பிறகு கூட தமிழகத்தில் எந்த பகுதியிலாவது தன் கணவரை பார்க்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் பல்வேறு உறுப்புகளை தானமாக செய்து, அதுவும் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து இவ்வளோ பெரிய விழிப்புணர்வு பெற்றிருப்பது பாராட்டக்கூடிய விஷயம். தமிழகத்தில் மேலும் இது போன்ற செயலை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசு முயற்சி எடுத்து இந்த பொண்ணுக்கு அரசு பணி வழங்கினால் மிகவும் நன்றாக இருக்கும். அந்த குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும். வருங்காலத்தில் தமிழகத்தில் இது போன்ற விழிப்புணர்வு அருமையாக ஏற்படும் போது பல உயிர்களை காப்பாற்றலாம் என்பது என்னுடைய கருத்து. புதுக்கோட்டையில் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லத்தில் தங்கியுள்ள குழந்தைகளுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்கள் மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு வழங்கினார். இதுகுறித்து அவர் கூறுகையில், கோவிட் தொற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சொந்த விருப்பத்தின் பேரில் 579 குழந்தைகள் அவரவர் பெற்றோருடன் தற்காலிகமாக வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்றும், தற்போது 47 குழந்தைகள் மட்டுமே இல்லங்களில் தங்கியுள்ளனர் என்றும் ஆட்சியர் கூறினார். மேலும் பாதுகாப்பு இல்லங்களில் தங்கியுள்ள குழந்தைகளுக்கு உதவிடும் வகையில் வேர்ல்டு விஷன் இந்தியா என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் 128 எண்ணிக்கையில் உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் 60 எண்ணிக்கையில் சத்துணவு என மொத்தம் ₹3,71,000 மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கவிதா ராமு கூறினார். சென்னை ஸ்ரீபெரும்புதூர் அருகே பீமந்தங்கள் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பட்டா பெற்று ஆறுவழி பாதை விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டதற்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்திடமிருந்து சுமார் 100 கோடி ரூபாய்க்கு மேல் சுமார் 72 நபர்கள் முறைகேடாக இழப்பீடு பெற்றிருப்பதாக தெரிகிறது. இதேபோல் பூந்தமல்லியிலிருந்து காஞ்சிபுரம் மாவட்ட எல்லையான தாமல் கிராமம் வரை உள்ள 33 கிராமங்களில் அரசுக்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணம் தயாரித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்திடமிருந்து மேலும் சில நபர்கள் யாரேனும் முறைகேடாக இழப்பீடு பெற்றிருக்கிறார்களா என்பதை கண்டறிய 6 சிறப்பு குழு மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த சிறப்பு குழு தனது ஆய்வறிக்கையை தமிழக அரசிடமும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையரிடமும் சமர்ப்பித்துள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் 6 இடங்களில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதாவிற்கு 2 அமைச்சர் பதவியும் சபாநாயகர் பதவியையும் கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரஸ் ஒதுக்கியது. 2 அமைச்சர்களில் காமராஜ் நகர் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என கட்சி தலைமை ஏற்கனவே உறுதியளித்ததாகவும், ஆனால் தற்போது அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்ற தகவலால் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தை ஜான்குமார் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே ஜான்குமார் ஆதரவாளர்கள் 20 மேற்பட்டோர் புதுவை பாலாஜி திரையரங்கு முன்பு கருப்பு சட்டை அணிந்தபடி பாஜக கொடிகளுடன் போராட்டம் நடத்தினர்.
நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் ஊரடங்கு காரணமாக வாழைத்தார் ஏலசந்தை தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வாழை பயிர் செய்துள்ள விவசாயிகள் வாழைத்தார்களை அறுவடை செய்ய முடியாமல் வாழை மரத்திலேயே வாழைத்தார்கள் பழுத்து அழுகும் நிலை ஏற்பட்டதால் ராஜவாய்க்கால் பாசன விவசாயிகள் சங்கம் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் வாழைத்தார் ஏல சந்தையை மீண்டும் திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று திங்கள் புதன் மற்றும் சனிக்கிழமை ஆகிய மூன்று நாட்களில் காலை 7 மணி முதல் 9 மணி வரை சமூக இடைவெளியை பின்பற்றியும் முகக்கவசம் அணிந்தும் அரசு வழிகாட்டுதலின்படி வாழைத்தார் ஏல சந்தையை நடத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த விராஜமங்கலத்தில் வசித்து வரும் ராமதா, சுப்பாய், கோவிந்தமா உள்ளிட்ட 20 மூதாட்டிகளுக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்மார்ட் அட்டை கணக்கெடுப்பு பணியின்போது தனிநபர் ஸ்மார்ட் அட்டை பெறுவதற்கு உண்டான வழிமுறைகள் தெரியாததால் அவர்கள் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வாங்கவில்லை. ஆனால் தமிழக அரசு ஸ்மார்ட் ரேஷன் கார்டு மூலமாக மட்டுமே பொருட்கள் வழங்குவதால் ஸ்மார்ட் கார்டு கிடைக்கப்பெறாதவர்கள் ரேஷன் கடையில் எந்த பொருளும் பெற முடியாத நிலை உருவானது. இதுகுறித்து அதிகாரிகளிடத்தில் பலமுறையிட்டும் பலனில்லாத நிலையில் விராஜமங்கலம் ரேஷன் கடையை முற்றுகையிட்ட மூதாட்டிகள் 20 பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக ஊரடங்கு அமலில் உள்ளதால் பள்ளிகள் திறக்கப்படாத நிலையில் தற்போது பள்ளி மாணவர்களுக்காக கல்வி தொலைக்காட்சி மூலம் பாடம் நடத்தும் பணி தொடங்கியுள்ளது. இதையடுத்து பள்ளி மாணவர்களுக்கு தேவையான பாடப்புத்தகங்களை அரசு பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்குமாறு தமிழக பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலம், புஞ்சை புளியம்பட்டி, பவானிசாகர், தாளவாடி மற்றும் கடம்பூர் மலைப்பகுதிகளில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளுக்கு முதற்கட்டமாக பாடப்புத்தகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பாடப்புத்தகங்களை வழங்குமாறு அரசு உத்தரவு கிடைக்கப்பெற்றவுடன் பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மருத்துவ துணி உற்பத்தி செய்யும் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு கோரி அனைத்து தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜபாளையம் அடுத்த சத்திரப்பட்டி, சமுஸ்திகாபுரம், சங்கரபாண்டியபுரம் மற்றும் அய்யனாபுரம் பகுதிகளில் உள்ள மருத்துவ துணி உற்பத்தி செய்யும் விசைத்தறி கூடங்களில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். தொழிலாளர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூலி ஒப்பந்தம் போடப்படுவது வழக்கம். கடந்த 2019 ஒப்பந்தப்படி கூலி உயர்வை பல விசைத்தறி உரிமையாளர்கள் வழங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள தொழிற்சங்கத்தினர் ஒப்பந்தத்தின்படி 3 ஆண்டு கூலி உயர்வை வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தொழிலாளர்கள் பணிக்கு குறைவாக வருவதால் பறிக்க ஆளில்லாமல் தோட்டத்திலேயே தேயிலைகள் தேக்கமடைந்துள்ளன. நீலகிரி மாவட்டம் முழுவதும் தேயிலை விவசாயம் பிரதான தொழிலாக நடைபெற்று வரும் நிலையில் 65,000 மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் இதில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு கட்டுப்பாடுகளுடன் தளர்வுகள் உள்ள நிலையில் சில எஸ்டேட்டுகளில் தேயிலை தொழிலாளர்களுக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு தேயிலை பறிக்கும் பணி பாதிப்புக்குள்ளாகி உள்ளது. பெரும்பாலான தேயிலை தோட்டங்களில் இலைகள் பறிக்க முடியாமல் தேக்கமடைந்துள்ளன. தஞ்சாவூரில் சுமார் 200 ஆண்டுகள் பழமையான மராட்டிய மன்னர் காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்த தூக்கு மேடையை இடிக்க அப்பகுதி மக்கள் பலத்த எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூர் சேவப்ப நாயக்கன் ஏரி மேல்கரையில் 200 ஆண்டுகள் பழமையான தூக்கு மேடை உள்ளது. தரையிலிருந்து சுமார் 10 அடி உயரத்தில் செங்கல், சுண்ணாம்பு, கருங்கல் கலவை கட்டுமானத்தை கொண்டுள்ளது. 30 அடி அகலத்திலும் 200 அடி நீளத்திலும் கட்டப்பட்ட இந்த தூக்கு மேடை தற்போது மேற்கூரை ஏதுமில்லாமல் வெறும் கட்டிடங்களோடு எஞ்சியுள்ளது. இந்நிலையில் சிலர் இதை இடித்துவிட்டு இந்த இடத்தை விற்கப் போவதாக வந்த தகவலை அடுத்து அப்பகுதியினர் திரண்டு கட்டிடத்தை இடிக்கும் பணிக்கு வந்தவர்களை திருப்பி அனுப்பினர். சேலம் மாவட்டம் கொளத்தூர் பகுதியில் உள்ளது கும்பாரப்பட்டி வனப்பகுதி. இந்த அடர்ந்த வனப்பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கள்ளச்சாராயம் காய்ச்சியை செட்டிப்பட்டியைச் சேர்ந்த ராஜி மற்றும் மாது ஆகியோரை கைது செய்தனர்.
மேலும் சுமார் 100,000 மதிப்பிலான சாராய ஊரல்களை அளித்தனர். தொடர்ந்து அடர்ந்த வனப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சும் கும்பல் அல்லது சமூக விரோதிகளின் நடமாட்டம் உள்ளதா என்பதனை கண்காணிக்க ட்ரோன் கேமராவை பயன்படுத்தி கழுகு பார்வையில் வனப்பகுதி முழுவதும் போலீசார் கண்காணித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது தொடரும் நிலையில் கல்வராயன் மலைப்பகுதியில் சாராய ஊரல் அழிப்பு பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டனர். கரியாலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ்குமார் தலைமையிலான தனிப்படையினர் விளாம்பட்டி ஓடையில் 26 பேரல்களில் 5,200 சாராய ஊரலையும் மேல்வாழப்பாடி ஓடையில் 4 பேரலில் 600 லிட்டர் சாராய ஊரலையும் கண்டுபிடித்து அதே இடத்தில் கொட்டி அழித்தனர். தப்பி ஓடிய சாராய வியாபாரிகளை போலீசார் தேடி வருகின்றனர். ஓசூர் அருகே தள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட உளிப்பண்டா கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி குண்டப்பா நேற்று இரவு கிராமத்தின் அருகே உள்ள தனது விவசாய தோட்டத்திற்கு காவலுக்கு சென்றுள்ளார். அப்போது தக்காளி தோட்டம் ஒன்றில் நின்றிருந்த ஒற்றை காட்டு யானை விவசாயி குண்டப்பாவை விரட்டி தாக்கியுள்ளது. இதில் பலத்த காயங்கள் அடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற தளி வனத்துறையினர் மற்றும் தளி காவல்துறையினர் விவசாயி இறப்பு குறித்து விசாரணை நடத்தினர். உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு வனத்துறை சார்பில் முதல்கட்ட நிவாரண நிதியாக 50,000 காசோலை வழங்கப்பட்டது. கூடலூரில் சாலையில் விபத்து ஏற்படுத்தும் வகையில் உள்ள காய்ந்த மூங்கில்களை வெட்டி அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த ஆண்டு ஏராளமான மூங்கில்கள் பூத்ததோடு அதிலிருந்த அரிசிகள் எல்லாம் விழுந்த நிலையில் மூங்கில் செடிகள் காய தொடங்கியுள்ளன. குறிப்பாக கூடலூரிலிருந்து தொரப்பள்ளி செல்லும் சாலையின் இருபுறங்களிலும் நூற்றுக்கணக்கான மூங்கில் செடிகள் காய்ந்த நிலையில் இருக்கின்றன. அதில் பெரும்பாலான மூங்கில் செடிகள் சாலையோரம் சாய்ந்தும் மின்கம்பங்கள் மீது விழுந்தும் காணப்படுகின்றன. எப்போது வேண்டுமானாலும் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மீது விழும் நிலையில் உள்ளதால் அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் மூங்கில் செடிகளை வெட்டி அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளை பார்க்க பார்வையாளர்கள் உறவினர்கள் பணம் கொடுக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. சிறை கைதிகளை பார்ப்பதற்கு உரிய ஆவணங்களுடனும் சரியான காரணங்களுடனும் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படும் நிலையில் 500 ரூபாய் முதல் 1,000 ரூபாய் வரை பணம் கொடுக்கும் நிலை உள்ளதாக குற்றஞ்சாட்டி சிறைத்துறை அதிகாரிகள் பொன்னேரி கிளை சிறையில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சிவகங்கை அருகே மகாத்மா காந்தி நகரில் செல்போன் கோபுரம் அமைப்பதற்காக பெரிய பள்ளம் தோண்டப்பட்டிருந்தது. அந்த பள்ளத்தில் காளை மாடு ஒன்று விழுந்துள்ளது. சம்பவம் வந்த தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி காளையை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததை அடுத்து ஜேசிபி இயந்திரம் வரவழைக்கப்பட்டு பள்ளத்தில் மணல் கொட்டி காளையை வெளியே கொண்டு வந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த தண்ணீர் பந்தல் பகுதியில் அமைந்துள்ள ஆயத்த ஆடை ஏற்றுமதி நிறுவன வளாகத்தில் 6 அடி நீள பாம்பு ஒன்று ஊர்ந்து சென்றதை கண்ட தொழிலாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து பாம்பு பிடி வீரரான விஜய் என்பவர் வரவழைக்கப்பட்டு அங்கிருந்த சாரை பாம்பினை லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் பாதுகாப்பாக கொண்டு சென்று விடுவித்தனர். இதனால் ஆயத்த ஆடை ஏற்றுமதி நிறுவன வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையை அடுத்த விருகம்பாக்கம் வேளச்சேரி தரமணி ஆகிய இடங்களில் ஏடிஎம்களில் தொடர் கொலையில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ராமாபுரம் வள்ளுவர் சாலையில் உள்ள தனியார் வங்கியைச் சேர்ந்த ஏடிஎம்மில் அடையாளம் தெரியாத நபர்கள் நூதன முறையில் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர். இதேபோல விருகம்பாக்கம் சின்மயா நகரில் உள்ள ஏடிஎம் மையத்திலும் அதே கும்பல் கைவரிசை காட்டியுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் ராணுவ பயிற்சி மையத்தில் இளம் ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது.
சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ராணுவ பயிற்சி மையத்தில் நடந்த 7வது உலக யோகா தின நிகழ்ச்சியில் இளம் வீரர்கள் சமூக இடைவெளியுடன் யோகா பயிற்சி மேற்கொண்டனர். இதில் 750 மேற்பட்ட பயிற்சி பெறும் இளம் வீரர்கள் ராணுவத்தினர் மற்றும் குடும்பத்தினர் பங்கேற்று யோகாசனம், யோக கலைகள் மற்றும் சுவாச பயிற்சிகள் மேற்கொண்டனர். சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா, ஆவணங்கள் தந்தால் கோவில் இடத்தை மீட்டு தருவோம் என்று அறநிலையத்துறை அமைச்சர் சொன்னதற்கு நன்றி கடன் பட்டுள்ளேன் என அவர் தெரிவித்தார். மேலும் கோவில் நிலங்களை மீட்க தாம் உண்ணாவிரதம் போன்ற பல கட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சை பகுதி நியாய விலை கடையில் பயனாளிகளுக்கு அரசு வழங்கியுள்ள 2000 ரூபாய் நிவாரணத் தொகையை மட்டும் வழங்கி அதனுடன் வழங்கும் 14 பொருட்கள் வழங்கவில்லை என்று கூறி பொதுமக்கள் நியாய விலை கடையை முற்றுகையிட்டு கடை பொறுப்பாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. மயிலாடுதுறையில் ஊரடங்கால் வேலைவாய்ப்பு இழந்து பாதிக்கப்பட்டுள்ள கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 6 மாத காலத்துக்கு 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்க வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு AICCTU அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் தடுப்பூசி போடுவதற்கு பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமுடன் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். கல்லூரி வளாகத்தில் 330 நபர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கண்ணமங்கலம் பேரூராட்சி பகுதியில் பேய் விரட்டுவதாக கூறி பெற்ற மகனை கொன்ற தாய் திலகவதி மற்றும் சித்திகள் கவிதா, பாக்கியலட்சுமி ஆகிய மூவரையும் கைது செய்த போலீசார் போளூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே துளசியாப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சவுந்தரராஜன் கால் ஊனமடைந்த நிலையில் கூலிக்கு கீற்று முடையும் வேலை பார்த்து வந்த இவர் கொரோனா ஊரடங்கால் வேலை வாய்ப்பு இழந்து சிரமப்பட்டு வந்தார். இதை அறிந்த வேதாரண்யம் உதவும் கரங்கள் அறக்கட்டளை சார்பில் சவுந்தரராஜன் குடும்பத்திற்கு 18,000 ரூபாய் மதிப்பில் கூரை வீடும் அரிசி, காய்கறி, மளிகை சாமான்கள் வழங்கப்பட்டது.